தமிழ் கடவுளான முருகனை கனவில் கண்டால் என்ன பலன்? இந்த பதிவில் பார்க்கலாமா? பொதுவாகவே கனவில் தெய்வத்தை நீங்கள் கனவில் கண்டால் நல்ல அறிகுறி. எந்த தெய்வமானாலும் கனவில் தெய்வத்தை பார்த்தாலே நல்ல அறிகுறி. பொது பலனை பார்க்கலாம். முருகனை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னா, வாழ்வில் வரவிருக்கும் வெற்றி பற்றி குறிக்கிறது தான் முருகனை கனவில் பார்ப்பது. உங்களுக்கு வரப்போகிற தோஷம் எல்லா விதமான பிரச்சனையும் தீரும் அப்படின்றது பொதுவான ஒரு பலன். முருகனை நீங்கள் கனவில் பார்த்தீங்கன்னா, முருகர் கோயிலில் நீங்கள் கனவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே கோயிலுக்கு போனோம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க. இன்னும் நீங்கள் போகலை அப்படின்றத குறிக்குது. அதனால் உடனே கோவிலுக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் முருகர் கோவிலில் நீங்கள் கனவில் பார்த்தாலே நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது விரைவில் சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னும் அர்த்தங்க. முருகரோட சிலையை கனவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது சீக்கிரமாகவே நடக்கும். உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது. முருகர் பலவித கோலத்தில் இருப்பார். அதாவது ஆண்டியாக இருப்பார். பழனியில் போனீங்கன்னா ஆண்டி பலவித கோலத்தில் பார்க்கலாம். ஆண்டி கோலம் கொண்ட முருகனை கனவில் கண்டால் என்ன பலன்? நீங்கள் செய்ய போகிற செயலை கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஆண்டியை கனவில் பார்த்தா கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்யுங்க. முருகருக்கு நீங்கள் மாலை வாங்கிட்டு போகிற மாதிரி, இல்லை நீங்கள் மாலை அணிவிக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா, வாழ்வில் நல்ல முன்னேற்றம் வரும். உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை முருகன் தருவார் அப்படின்றது அர்த்தம். முருகர் கோவில் கோபுரம், கோபுரம் மட்டும் பார்த்தீங்கன்னா, முருகர் கோவில் கோபுரம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் கனவில், நீங்கள் செஞ்ச பாவம், முன்னாடி பண்ண பாவம் எல்லாமே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு அறிகுறிங்க. முருகர் கோவிலில் போய் நீங்கள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற மாதிரியோ இல்லை வாங்குகிற மாதிரியோ கனவில் கண்டிங்கன்னா, உங்களுக்கு நெருக்கமானவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் பேசும் வார்த்தையை கவனமாக பேசுங்க. கொஞ்ச நாளைக்கு முருகரே உங்ககிட்ட பேசுகிற மாதிரி கனவு கண்டிங்கன்னு வச்சிங்களேன், வாழ்வில் நல்ல முன்னேற்றம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றது இந்த கனவு அறிவுறுத்துது. முருகன் கோவிலில் மணி அடிக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா, உங்களுக்கு வர இருக்கிற பொருள் வரவு பற்றி குறிக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்றதும் குறிக்குதுங்க. முருகர் கோவிலில் நீங்கள் திருநீர் வைப்பது போல் கனவில் கண்டிங்கன்னா, இல்லை திருநீர் வாங்குவது போல் இல்லை பூசுவது போல் கனவில் கண்டிங்கன்னா, உங்களுக்கு இறைவனோட பரிபூரண அருள் இறை ஞானம் ஞானம் கிடைக்கும் இல்லைங்களா, ஞானம் கிடைக்குது. பாதையில் ஆன்மீக பாதையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். முருகர் கோவிலுக்கு போய் முருகரை வணங்குவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? நீங்கள் செய்ய போகிற செயல் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஆனால் முருகனோட அருளால் அந்த செயல் நல்லபடியாக பிரச்சனை வந்து சரியாகும் அப்படின்னு அர்த்தம். முருகர் கோவிலுக்கு போயிட்டு நட சாத்திட்ருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் முருகனை தரிசிக்காமல் திரும்புகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க. முருகர் கையில் இருக்கிற வேல், வேலாயுதம், அந்த வேலை நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிர் இருக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, இனம் கண்டு கொண்டீங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களோட தவறான திட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் முறியடிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் பிரச்சனையை வென்று வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் மனசில் நினச்ச காரியம் நிறைவேற போகுது அப்படின்னு அர்த்தம். வேலை நீங்கள் கனவில் கண்டால், வேலை வணங்குவதே என் வேலை அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த அற்புதமான முருகனை கனவில் கண்டால் என்ன பலன்னு கேட்டிருப்பீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, அறிந்ததும் அறியாததும் என்ற என்னோடய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.